20 மாடல் 30 மாட்டுக்கு ஒரு மணி நேரத்துல வந்து கட் பண்ணிர முடியும் கண்டிப்பா. Blade quality, இரும்பியே வெட்டுங்க. இரும்ப வெட்டுங்களா? நம்ம சேனல் மூலமா வரும்போது இன்னும் கொஞ்சம் கூட ஃபர்தர் ஆஃபரோ டிஸ்கவுண்ட் காம்ப்ளிமெண்டோ அந்த மாதிரி ஏதாவது ப்ரொவைட் பண்ணலாங்களா பிரதர்? உங்களுக்கு நீங்க கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா இழுத்துக்கும். அப்ப இங்க வந்து சிக்கிறது அப்படிங்கற ஒரு கான்செப்டே வந்து கிடையவே கிடையாது. உலகத்திலேயே வேற எந்த நிறுவனமும் பண்ணாத ஒரு விஷயம். பிளேடுக்கு 2 வருஷம் வாரண்டி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 1 மணி நேரத்துக்கு 1 யூனிட் தாங்க. மோட்டர் வெறும் 1.5 HP தாங்க. சரியான அளவுல தண்டை கட் பண்ணும். மொத்த சிறப்பம்சங்களையும் உள்ள அடக்கிட்டோங்க. எதையுமே மிஸ் பண்ணல. சோ இன்னொரு கண்ண வந்து பாத்தீங்க அப்படினா இந்த ஷாஃப்ட் கட்டர் தான். ஷாஃப்ட் கட்டர்ல என்னையா எல்லாரும் தான் பண்றாங்க, நிறைய கம்பெனிஸ் தான் பண்றாங்க. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படி கேட்டிங்க அப்படினா பிரதர் நீங்களே சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து நிறைய வீடியோஸ் பார்த்திருப்போம், நிறைய கம்பெனிஸ் வந்து நிறைய என்ன மேக் பண்ணிருக்காங்க. சோ பாத்துட்டு இருக்க மக்கள் அங்கெல்லாம் போகாம நம்ம ஷாப்ல வந்து வாங்கணும்னா என்ன சாலிடான ரீசன் நீங்க சொல்லுவீங்க பிரதர்? ரெண்டு விஷயம் இருக்குங்க. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தா இது மெஷின் தான் பார்க்க சின்னதா இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஆனா இதோட அவுட்புட் பார்த்தோம்னா ஒரு 5 HP ஷாஃப்ட் கட்டரை விட அதிகமான அவுட்புட் வந்து கொடுக்கும். ரெண்டாவது ரொம்ப முக்கியம், ஷாஃப்ட் கட்டர் நீங்க எதுக்கு நினைக்கிறீங்க? மேக்ஸிமம் இந்த பசுந்தீவனை வெட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் சோளத்தட்டு வெட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. ஆமா, ஆனா நம்ம MDM பாகுபலியோட பிளேடு குவாலிட்டி இரும்பியே வெட்டுங்க. இரும்பு வெட்டுங்களா? கோவில்பாளையம் கோயம்புத்தூர்ல தாங்க ஈரோடு சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரியில் இருக்கு, சித்தூர் வந்து ஆந்திராலையும் ஆசன் ஹூப்ளி வந்து கர்நாடகாலையும் பிரான்சஸ் இருக்கு. நம்ம இது வந்து 2015 வெறும் 3 பேர் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தாங்க. இன்னைக்கு வந்து 150 பேர் ஒர்க் பண்றோம். வெறும் 600 சதவீதம் நம்ம ஆரம்பிச்ச கம்பெனி இன்னைக்கு 30,000 சதுரடியா 50 மடங்கு வளர்ந்துருக்கு. ஸோ நல்ல ப்ராடக்ட்டும் கஸ்டமர் கேர் சர்வீஸும் நம்ம ப்ராப்பராக பண்றதுனால தான் ஸோ இப்படி ஒரு க்ரோத் வந்து நமக்கு வந்திருக்கு. நீங்க என்னென்ன ப்ராடக்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மக்களுக்கு சொல்லுங்களேன். நம்ம வந்து டைரி ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது மாட்டுப்பண்ணைக்கு தேவையான அனைத்து இயந்திரங்களும் பண்றோங்க. மில்கிங் மிஷினு, சாஃப் கட்டரு, கவு மேட்டு, கவு லிஃப்டிங் மிஷினு, ஹை ப்ரெஷர் பம்பு, செட்டை கிளீன் பண்றதுக்கு, அது மட்டும் இல்லாமல் கவு ட்ரிங்கிங் பவுல் சொல்லிட்டு நீங்க ஏதாவது புதுசாக சாணி எடுக்கிறதுக்கு ஒரு பிளேட்டு வேணும்னா கூட அதெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். மாட்டுப்பண்ணைக்கு தேவையான எல்லா இயந்திரங்களும் பண்றோம். அதுக்கப்புறம் பாலை பாலா வித்தா லாபம் இல்ல, அப்ப அது விவசாயிகளுக்கு நல்ல லாபம் வரணும்னா பாலை மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கான பால் மில்க் ப்ராசஸிங் ப்ராடக்ட்ஸ், அதாவது கிரீம் செப்பரேட்டர், பன்னீர் பிரஸ், கீகோவா மேக்கிங் மிஷின் சொல்லிட்டு பாலை மதிப்பு கூட்டுற பொருள் தயாரிக்கிறதுக்கான எல்லா இயந்திரங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாம பால் டோட்டல் ப்ராசஸிங் பிளான்ட் கிட்டத்தட்ட ஒரு 5-6 லிட்டர் நான் வந்து ப்ராசஸ் பண்ணி பேக் பண்ணும் அப்படின்னாலும் அதை நம்ம பிளான்ட் பண்ணி தர்றோம். கர்டு பண்ணாலும் நம்ம பண்ணி தர்றோம். அது இல்லாம பிளேவர்ட் மில்க் பண்ணாலும் என்டையர் பிளான்ட் வந்து பண்ணி தந்துடுறோங்க. அது மட்டும் இல்லாம ஐஸ்கிரீம் பிளான்ட் வேணா கூட நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். போன வருஷம் வந்து அக்ரிகல்ச்சர் எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து லான்ச் பண்ணிருக்கோங்க. பவர் வீடரு, பிரஷ் கட்டரு, எர்த் ஆகரு, இது மாதிரி அக்ரிகல்ச்சருக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறோம். இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டே தான் இருப்போம். ப்ராடக்ட் சொன்னீங்க, இதுல இன்னத்தை நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் இதனோட நேம் என்ன இருக்கு, இதனோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்களேன். ஓகே, இது வந்து MDM பாகுபலி. இது வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நாங்கள் பண்ணாலுமே இது என்னோட பர்சனலா வந்து ஃபேவரேட்டான ஒரு வந்து பாகுபலி. பாகுபலி என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாங்களா? இது வந்து என்னன்னா அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவா பவர்ஃபுல்லான ஒண்ணு, பார்க்க தான் சின்னதா இருக்கு, ஆனா 5 HP மிஷின் பண்ற அவுட்புட்டோட இது அதிகமா வந்து கொடுக்கும். அப்ப இந்த மோட்டர் பத்தி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விரிவாகமா சொல்லுங்களேன். ஓகே சரி, அவுட்புட் 5 HP, மோட்டரும் ஒரு 5 HP இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. மோட்டர் வெறும் 1.5 HP தாங்க. என்ன சொல்றீங்க, 1.5 HP வந்து 5 HP ஓட நீங்க கம்பேர் பண்ணி தாராளமா பண்ணிடலாங்களா? கண்டிப்பா அது பண்ண முடியும். அதுக்கு நம்ம டிசைன் தான் என்ன அப்படின்னா இதோட ஸ்பீடு தான் ஃபர்ஸ்ட். இதோட ஸ்பீடு பாத்தீங்கன்னா 720 RPM வந்து ரன் ஆகும். அதாவது மோட்டரோட RPM வந்து 1440 ஸ்டாண்டர்டு. ஸோ ஆனால் வந்து இந்த சாஃப் கட்டர் பார்த்தீங்கன்னா 720 RPM ரன் பண்ணும். ரொம்ப ஹை ஸ்பீடு. ஸோ ஜஸ்ட் நம்ம கொடுத்தாலே போதும், நம்ம குனிஞ்சு அடுத்து எடுக்கிறதுக்குள்ள அதை வெட்டி முடிச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்பீடு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த 5 HP வந்து பீட் பண்ண முடியும். ஸோ அந்த டிசைன் தான் இது பண்ணியிருக்கோம். சரி, ரெண்டாவது கேள்வி இப்போ உங்களுக்கு கேட்கலாம். சரி, என்னதான் ஸ்பீடாக இருந்தாலும் 5 HP பண்ற வேலை எப்படி 1.5 HP பண்ணோம்? கண்டிப்பாக அந்த க்வெஸ்சன் வரும், கண்டிப்பாக வரும். என்ன அப்படின்னா நம்ம 5 HP சாஃப் கட்டர் பொறுத்த அளவுக்கு அதோட மேக்ஸிமம் பவர்லாம் எங்க போகுது அப்படின்னா நிறைய கியர் சிஸ்டம்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதை ஆப்ரேட் பண்றதுக்கு 80% போகுதுங்க. வெறும் 20% மட்டும் தான் அந்த பிளேடுக்கு கட் பண்றதுக்கு வருது. அப்போ நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த கியர் சிஸ்டம் இதெல்லாம் எலிமினேட் பண்ணி ஒரு டைரக்டா மோட்டர்ல இருந்து பிளேடுக்கு நம்ம கொடுத்துட்டு ஸோ சரியான அளவுல வெட்டுற மாதிரியும் கரெக்டா உள்ள தானா இழுக்கிற மாதிரியும் இந்த ரெண்டு சேலஞ்சையும் நான் அரெஸ்ட் பண்ணி ஒன்று டிசைன் பண்றேன், பெரிய லெவலில் சக்சஸ் ஆகும்னு சொல்லி R&D பண்ணதோட விளைவு தான் இந்த ப்ராடக்ட் வந்து லான்ச்சிங்க. இதுதான் வந்து பிறப்பு தான் வந்து பாகுபலி. பாகுபலி பர்சனுக்கு ஒரு ஃபீல்டுல எந்த அளவுக்கு நுணுக்கங்கள் தெரிஞ்சிருந்தா அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு அவுட்புட் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது நீங்களே ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகே பிரதர், இதை பத்தி இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு விரிவாகமா சொல்லுங்களேன். அதாவது இது மிஷின் தான் சின்னதா இருக்கு அப்படின்றது தான் பார்த்த அப்படி தான் தெரியும். ஆனா ஒரு சாஃப் கட்டருக்கு தேவையான மொத்த சிறப்பம்சங்களையும் உள்ள அடக்கிட்டோங்க. எதையுமே மிஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் எங்க பண்ணுவோம்னா ஃபீடு நம்ம கொடுக்கறது. ஓகேங்களா, கொடுத்தா
ஆட்டோமேட்டிக்காக அதை இழுத்துக்கணும், நம்ம கையில் பிடிச்சி தள்ளக்கூடாது. இதில் அப்படியே டிசைன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் ஃபீடை வச்சுட்டா போதும், நம்ம வந்து உள்ளே கொடுக்க தேவையில்லை, அதை இழுத்து பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே இழுத்துக்கும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது சரியான அளவில் கட்டிங், ஓகேங்களா? நீங்கள் இந்த சின்ன மிஷின் வந்து மார்க்கெட்டில் நிறைய நிறுவனங்கள் இருக்குது, ஆனால் நல்லா பண்ணுங்கள். நீங்கள் எந்த வீடியோ எடுத்து நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலுமே யாருமே அந்த அவுட்புட் சைஸ் வந்து அந்த அரை இன்ச்லேருந்து ஒரு இன்ச்சுக்குள்ளே வந்து கொடுக்கவே முடியலை. நம்ம அதுக்குள்ளே வந்து நிறைய சேஞ்சஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்மளோடது பார்த்தீங்க அப்படின்னா சரியான அளவில் தண்டை கட் பண்ணும். நான் இங்கே ஏன் அழுத்தி தண்டை கட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இலையோட அளவு பெருசாக தான் வரும். ஏன்னா சாஃப் கட்டரோட தேவை என்ன அப்படின்னா, தண்டை கட் பண்ணுறது தான் சாஃப் கட்டரோட வேலை, இலையை கட் பண்ணுறது கிடையாது. எந்த ஒரு கால்நடையுமே ஆடோ மாடோ இலையை சாப்பிடாம வேஸ்டே பண்ணாது, தண்டை தான் வேஸ்ட் பண்ணும். அப்போ இலை பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக தான் வரும். அப்போ நம்ம அங்கேயுமே ஒரு சேவிங்ஸ் பண்ணுறோம் எனர்ஜியை. தேவையில்லாத இலையை நீ வெட்டாத, உனக்கு என்ன வேணும், தண்டை வெட்டணும், வேஸ்டேஜ் குறைக்கணும், அதுதான் உன் வேலை. அப்போ நீ அந்த வேலையை பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கு இலையை வந்து பெருசு, அதாவது பெருசாக ரொம்ப பெருசாக இல்லாமல், ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கும்போது வெளியில் வர்றப்ப அதெல்லாம் லாக் ஆகிக்கும், மாட்டிக்கும். அதனால் கிட்டத்தட்ட ஒரு 3-4 இன்ச் இலையை வெட்டும். ஆனா தண்டை அரை இன்ச் சைஸ்ல இருந்து 1 இன்ச் சைஸ்க்குள்ள தான் பக்காவா வெட்டும். சாஃப் கட்டர் பொறுத்தவரைக்கும் நிறைய இடங்கள்ல வெளியில போய் பார்த்தபோது நிறைய மக்களோட இன்டராக்ட் பண்ணும்போது அவங்க எங்கிட்ட நிறைய சஜஷன் கொடுத்தது என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான சாஃப் கட்டர் நாங்க அதிகமா உள்ள டம்ப் பண்ணும்போது உள்ளுக்குள்ள போய் சிக்கிருதுங்க. சிக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ரிவர்ஸ் கீர்னு ஒன்று இது பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது எங்களுக்கு சிக்னல் இஷ்யூ எல்லாம் வந்துருது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனா உங்க மிஷின் நீங்க வந்து இது இருக்கு அது இருக்கு ஆஹா ஓஹோ அப்படி மாதிரி சொன்னீங்க. பட் ஆனா அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சிக்குச்சுன்னா நம்ம எப்படி எப்படி ஷார்ட் அவுட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்க சொல்லுங்க. ஓகே, இது ரொம்ப நல்ல கேள்வி. இப்ப அந்த மிஷின்லாம் பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து ரெண்டு ரோலர் கொடுத்து, சோ அதுதான் வந்து அந்த ஃபீட வந்து இழுத்து கொடுக்கும். அப்ப சிக்கிறது அப்படின்றது பொதுவாகவே அதிகமான ஃபீட வந்து நம்ம வந்து கொடுத்துற போது அந்த ரெண்டு ரோலர் வந்து ஜாம் ஆகி மோட்டரே வந்து ஸ்டாப் ஆயிடும். அப்ப ரெண்டு ரோலருக்கு நடுவுல ஃபீட் அதிகமான ஃபீட் சிக்கி இருக்குன்னா அதை நீங்க இழுத்தா வராது. அப்ப என்ன பண்ணணும்னா ரோலர் ரிவர்ஸ்ல ஓடணும். அப்ப அதை ரிவர்ஸ் போட்டு ரோலர் ரிவர்ஸ்ல எடுத்தா தான் அதை வந்து ஃபீட எடுக்க முடியும். ஆனா இதை பொறுத்த அளவுக்கு இதுல ரோலர் எல்லாம் கிடையாது, உங்களுக்கு நீங்க கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா இழுத்துக்கும். அப்ப இங்க வந்து சிக்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்து கிடையவே கிடையாது. ஓகே, அப்படின்னா ஒரு டம்ப் அதை திணிக்கும் போது அந்த மாதிரி ரொம்ப அப்படியே வந்து திணிச்சிட்டாலும் உங்களுக்கு வெளியில இழுத்தா வந்துரும். புரியும், அதையும் தாண்டி இதுவரைக்கும் நடந்தது இல்ல. இருந்தாலும் இன்னொரு பாயிண்ட் நாங்க என்ன கொடுத்துருக்கோம்னா, அதுக்கும் மேல ஒரு 10,000 ஒரு டைம் உள்ள போய் பிளேடுக்குள்ள ஜாம் ஆயிடுச்சுனாலுமே இந்த ரெண்டு போல்ட்ட வந்து கழட்டிட்டு எடுத்துட்டு வெளியில எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், ஈஸியான process தான். 2 நிமிஷம் தான். இது வந்து 1.5 HP அப்படினு சொல்றீங்க, 1.5 HP ல இருக்கும்போது எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வருது அப்படினா, இப்ப நாம இங்க இருந்து கொடுத்து அதை வெட்டி வெளியில வரும்போது நாலா பக்கம் செதறி ரொம்ப இதா ஆச்சு அப்படினா, அதை மறுபடியும் நம்ம திருப்பி அள்ளி எடுத்து போடுறதுக்கு தானோல்ல. சோ அதுக்கு நம்ம ஏதாவது ஷார்ட் அவுட் பண்ணலாங்களா, எப்படி எனக்கு பதில் சொல்லுங்களேன். கண்டிப்பா, நம்மளோட டிசைனே பாத்தீங்கன்னா காம்பாக்டா தான் வந்து கொடுத்துருக்கோம். அப்ப வெட்டிட்டு ஜாம் ஆகாது, பக்கத்துலயும் கொட்டாது. சோ கரெக்டா நமக்கு வந்து ஒரு 4 அடி டிஸ்டன்ஸ்ல தான் அது கொட்டும். ஓகேங்களா? அப்ப நீங்க ஏதாவது ஒரு ரப்பர் இது வச்சிருக்கீங்க இல்ல ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சிருக்கீங்க இல்ல படுத்தா போட்டீங்கன்னா ஈஸியா வந்து நம்ம இது வந்து பண்ணிக்க முடியும். இது ப்ளோயர் டைப் மாடல் தான் பண்ணியிருக்கோம், கண்டபடி இறக்காது, ஒரு இடத்துல ஃபோக்கஸ்டா தான் அது வந்து கொடுக்கும். இது சின்ன மிஷின் தானே, சோ இது வெட்டினா மட்டும் போகுது அப்படின்ற மாதிரி இல்லாம மொத்த எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து இதில் கவர் பண்ணுறோம். பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டியும் மெக்கானிசமும் நம்ம கொடுத்துருக்கோம், அப்படியே ஓப்பன்லலாம் வைக்கல. அதனால உங்களுக்கு ஏதாவது நம்ம இப்போ லேடிஸ் யூஸ் பண்ணலாம், இந்த குழந்தைங்க பக்கத்தில் வரலாம். ஸோ அப்போ அதில் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ஸ் அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம சேஃப்டி வந்து ப்ரிகாஷன்ஸும் அதை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து வந்து ஈஸியாக வந்து தூக்கிட முடியும். அதுக்காக வந்து நாங்கள் அப்படியே இது பண்ணலை, வீல்ஸ் கொடுத்துருக்கோம். எப்போவாவது உங்களுக்கு தள்ள வேண்டிய தேவை இருந்துச்சு, தள்ளி வைக்கணும்னா சிங்கிள் பர்சன் ஒரு கையில் ஈஸியாக தள்ளி வச்சுக்கலாம். ஆர்பிஎம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களா, அப்படி பார்க்கும்போது ஒரு சிலவங்க இந்த மாதிரி சந்தேகம் வரலாம், ஒருவேளை பவர் கன்சம்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இழுக்குமோ அப்படிங்கிற மாதிரி. இப்போ அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லலாம்? ஓகே, இதில் பவர் கன்சம்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அது 1.5 HP மோட்டர் அப்படின்றதுனால 1 மணி நேரத்துக்கு 1 யூனிட் தாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு மணி நேரத்துக்கு அதில் கட் பண்ணால் கிட்டத்தட்ட 20 மாட்டு 30 மாட்டுக்கு 1 மணி நேரத்தில் வந்து கட் பண்ணிட முடியும் கண்டிப்பாக. அப்போ உங்களுக்கு 1 மணி நேரம் 1 யூனிட்னா நீங்கள் கமர்ஷியல் வச்சிருந்தாலே 10 ரூபா தான், ஒரு நாளைக்கு வெறும் 10 ரூபாய்க்கு 20-30 மாட்டுக்கு நம்ம வெட்டிடலாம். பவர் கன்சம்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி, அதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா நீங்கள் 5 HP மிஷினை வச்சு இதை விட கம்மியான அவுட்புட் எடுக்கும்போது அது 50 ரூபா செலவு 5 யூனிட்டுக்கு, இது வெறும் 10 ரூபாயில முடிஞ்சு. 10 ரூபாயில் 5 HP பண்ண வேண்டியது வந்து 1.5 HP பண்ணுது அப்படின்னு சொல்றீங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பிளேட்ல என்ன ஸ்பெஷாலிட்டி என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. ஸ்பெஷலான விஷயமே இது பிளேடு தாங்க. பிளேடு வந்து ரொம்ப ரொம்ப டாப் குவாலிட்டி போடுறோம், அதையும் ஹார்டன் பண்ணி போடுறோம். உள்ள போன உண்மையை சொல்லணும்னா நம்ம ஹார்டனிங் கொடுக்குறோம் இல்லைங்களா, அவங்களே வந்து இது எதுக்குங்க தட்டு வெட்டதுக்கு எதுக்குங்க இந்த கிரேட் எடுக்கிறீங்க, இது வந்து பிளாஸ்டிக்கும் ஸ்கிராப் மெட்டீரியல் வெட்டுறதுக்கானதான் இவங்க எடுக்கிறாங்க, இது தேவையில்லை அப்படின்றத நமக்கு ரெகுலரா
ஸ்டாண்டர்டாக சொல்லிட்டு இருக்காங்க, பட் நம்ம அதே தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் நமக்கு பிளேட் அப்படின்றது நம்ம தைரியமாக உலகத்திலே வேற எந்த நிறுவனமும் பண்ணாத ஒரு விஷயம். பிளேடுக்கு 2 வருஷம் வாரண்டி நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. இன்ட்ரோடக்ஷன்ல வந்து என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இரும்பையே கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது எங்களுக்கு எதாவது பார்க்கறது ராக் கிளிப்ஸ் அதை கொடுக்குறீங்களா பிரதர்? கண்டிப்பாங்க. ஏன்னா இது வந்து பிளேடு எந்த அளவுக்குன்னு சும்மா நம்ம வாய் வழியாக வந்து சொல்லிட்டே இருந்தோம்னாலும் யாரும் வந்து நம்புறது கஷ்டம். அப்போ அதை ரியலாகவே என்னன்றது பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம அதையும் பண்ணி பார்த்துருக்கோம். நிறைய ஸ்கிராப் இருக்கு, ஸ்கிராப் ஸ்ட்ரிப் எடுத்து உள்ள விட்டு அதை வெட்டுதா இல்லையா, எப்படி வெட்டுது அப்படின்றத நம்ம செக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும், ஸ்கிராப்பை வெளில விடுறாங்க. ஸோ இது வந்து அழகாக வெட்டி கொடுத்துருது. அப்போ இந்த இரும்பி எப்படி வெட்டுது அப்படின்னா, நம்ம கொடுக்க வேண்டிய கோ 5ஓ இல்லை கோ 4ஓ சூப்பர் நேப்பியரோ மக்காச்சோள தட்டோ இது வெட்டாமல் எப்படிங்க இருக்கும், அழகாக வெட்டிருங்க. அதை பற்றி கவலையப்பட தேவையில்லை. ப்ரைஸ் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாங்களா பிரதர்? இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டீங்க, ரொம்ப காம்பாக்டாக இருக்குது, ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது, கண்டிப்பாக மக்கள் வந்து ப்ரைஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சு நினைப்பாங்க. ஸோ அந்த ப்ரைஸ் என்னங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? ஓகே, இதோட விலை வந்து 20,800 ரூபாங்க. இது 12% ஜிஎஸ்டி, மோட்டர் பெல்ட் கம்ப்ளீட் செட்டு 20,800 ரூபா வருதுங்க. எல்லாம் சேர்த்து 20,800 ரூபா வருதுங்க. சரி, ஓகே, ப்ரைஸ் சொல்லிட்டீங்க பிரதர். இப்போ அதே மாதிரி நம்மளுடைய சர்வீஸ், ஆஃப்டர் சேல் சர்வீஸும் பேர்ஸ் எப்படிங்க சொல்லுங்களேன். பிகாஸ் என்னதான் ஒரு பொருள் நம்ம சேல் பண்ணதுனாலும் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் தான் வந்து பார்த்துட்டு மக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதில் நம்ம எந்த அளவுக்கு விட்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படிங்க சொல்லுங்களேன். ஓகே, கஸ்டமர் கேரை பொறுத்த அளவுக்கு எம்டிஎம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. 9042871010 இதுதான் கஸ்டமர் கேர் நம்பரு. இது எனி டைம் அவைலபிள், காலையில் 9 மணியிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நீங்கள் எந்த டைம் வேணாலும் கான் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, சண்டேவாக இருக்கட்டும், நேஷனல் ஹாலிடே இருந்தால் கூட இந்த ஃபோன் நம்பர் அவைலபிளாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் கஸ்டமர் வாங்கிட்டீங்க அப்படின்னா சர்வீஸ் சப்போர்ட்டை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ஸோ ஃபோன் கால்லேயே வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா டெக்னாலஜி வளர்ந்துச்சு, ஒரு வீடியோ கால் எடுத்துட்டு நேராக உங்கள் மிஷினை பார்த்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி அதை ஈஸியாக வந்து சரி பண்ணிடுவோம். அதுக்கு மேலே முடியல அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் நமக்கு அந்தந்த ரீஜனுக்கு சர்வீஸ் ஸ்டாஃப் வந்து வச்சுருக்கோம். ஸோ அவங்கள அனுப்பி சரி பண்ணி கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் எம்டிஎம்ல மிஷின் வாங்கிட்டீங்க அப்படின்னா என்றைக்குமே சர்வீஸை பற்றியோ ஸ்பேர்ஸை பற்றியோ கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இது நம்ம தான் ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால எப்போவுமே ஸ்பேர்ஸ் வந்து ரெடியாக அவைலபிளாக தான் இருக்கும். ஸ்பேர்ஸோட ரேட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஓகே, மிஷினை வந்து குறைஞ்ச வகையில் கொடுத்துட்டு ஸ்பேர்ஸ் வந்து நிறைய காசு சொல்லி வாங்கிடுவாங்களோ அப்படின்லாம் பயப்பட தேவையில்லை. ஏன்னா மிஷினே இது ரொம்ப சின்ன மிஷின் தான், அப்போ கண்டிப்பாக எல்லாமே சின்ன சின்ன ஸ்பேராக தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் விலையும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால ஸ்பேர்ஸ் ரேட்டையோ சர்வீஸ் சப்போர்ட்டையோ பற்றி கவலையே பட தேவையில்லை. ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நீட்டாக அழகாக பண்ணதுக்கு வீடியோ ரெண்டுக்கு வந்துட்டோம். இதை பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ பார்த்துட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் அவங்க யாராச்சும் நம்ம சேனல் மூலமாக பார்த்துட்டு உங்ககிட்ட இந்த பொருள் வாங்கணும் அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா ஆல்ரெடி ப்ரைஸ் பெஸ்ட்டாக தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. பட் ஸ்டில் இருந்தாலும் நம்ம சேனல் மூலமாக வரும்போது இன்னும் கொஞ்சம் கூட ஃபர்தர் ஆஃபரோ டிஸ்கவுண்ட் காம்ப்ளிமெண்ட்டோ அந்த மாதிரி அதை ப்ரொவைட் பண்ணலாங்களா பிரதர்? கண்டிப்பாக பண்ண முடியுங்க. ஏன்னா இப்போ நம்ம என்ன கான்செப்ட் பண்ணோம்னா, நாட்டா மட்டும் பங்காளி, பங்காளி நாட்டாவும் மாதிரி மேனுஃபேக்சர்ட் இருந்து டைரெக்டாக ரீட்டைல் டைரெக்டாக கஸ்டமர் கொண்டு போய் ரீச்சிடறோம். டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் அது யாருமே கிடையாது. அதனால் நம்ம வந்து டிஸ்கவுண்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியும். உங்களோட சேனலுக்கு ஸ்பெஷல் ஆஃபராக 3,000 ரூபாய் கொடுத்துர்லாங்க. ஸோ அது வந்து அதுவும் எல்லாத்துக்கும் பண்ண முடியாது. புக் பண்ணுற முதல் 100 பேர்த்துக்கு இந்த கோடை நீங்கள் ஸ்க்ரீனில் கோடை கொடுத்துர்லாம். இந்த கோடை சொல்லிட்டாங்க அப்படின்னா 3,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஸ்ட்ரைட்டாக, ஃப்ளாட் 3,000 டிஸ்கவுண்ட், 17,800 ரூபாய் பே பண்ணால் போதும், மிஷினை இங்கேருந்து பார்சல் அமைச்சு விட்டுருவோம். ட்ரான்ஸ்போர்ட்லாம் எப்படி நீங்கள் சொல்லிடுறீங்களா? இது வந்து 2 பே தாங்க, இங்கேருந்து புக் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ஜென்ரலாகவே தமிழ்நாடு முழுக்க இப்போ ட்ரான்ஸ்போர்ட் வசதி எல்லா ஏரியாவுக்கும் வந்துருச்சு. ஸோ அங்கே 2 பேல அங்கே நீங்கள் பணத்தை கட்டி அங்கேருந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பார்த்துட்டு நண்பர் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஆக்சுவலாக பாகுபலி இல்லையா, ஸோ பாகுபலி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக அது முதல் 100 நபர்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ் கண்டிப்பாக தாராளமாக இது பண்ணிக்கலாம். அந்த கூப்பன் கோடு இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகிட்டு இருக்கும். மறக்காம இந்த கூப்பன் கோடை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரியப்படுத்திட்டீங்க அப்படின்னா லேட் 3,000 டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்த்துலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலியாக குறிப்பு உங்களுக்கு தெரிஞ்சு யாராச்சும் விவசாயிகள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் மறக்காம ஷேர் பண்ணி கொடுங்க. இதோட இந்த வீடியோ வேண்டாம் பண்ணிக்கிறேன். உங்கள் அறிவு டேக்கா டாடா பேபி சொல்லி டேக் ஆஃப் ஆகுது. நான் உங்கள் அன்பு நண்பன் மோக்லி வரணுங்கணும்.